வணக்கம். நான் தமன். சும்மா நச்சுன்னு இருக்க படத்தில் நான் ஹீரோ நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து பிவிஎம்எல் கிரியேஷன்ஸில் எஸ்எல் ப்ரொடக்ஷன்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டுடியோ 9 இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் சார் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மூவி வந்து உங்களுக்கே தெரியும், பவர் ஸ்டார் நடிச்சிருக்காரு தம்பி ரமையா சார். அண்ட் ஈரோடு மகேஷ், வெங்கடேஷ் சார் நடிச்சிருக்காரு அப்புக்குட்டி. அண்ட் ஒரு பெரிய காமெடி பட்டாளமே இருக்குது படம். ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் வந்து வயிறு வலிக்க சிரிப்பீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஹோப் தட் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஆட்டோக்காரன் ஃபுல்லாக வந்து ஏமாத்துற மாதிரி அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் வந்து என் கூட விபா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. அண்ட் விபா அர்ச்சனா லைக் ஏற்கனவே வந்து அவங்க படம் நடிச்சிருக்காங்க. இது அவங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபிலிம் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் அச்சு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் லாக்அப்னு சொல்லி ஒரு மலேசியாவில் ஒரு வெரி ஃபேமஸ் குரூப், அவங்களோட ரெண்டு சாங் வந்து எடுத்து அச்சு வந்து அதை ரீ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி வந்திருக்கு. அண்ட் சாங்ஸ் வந்து படத்தில் ரைட் ஃப்ரம் பவர் ஸ்டார் சாங்லேருந்து மெலடி சாங் வரைக்கும் ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறப்ப இட் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணணும் தான் அதெல்லாம் கம்போஸ் பண்ணது. அண்ட் இட் இஸ் கம் அவுட் ரியலி குட். சினிமோட்டோகிராஃபி வந்து சிஜே ராஜ்குமார். அண்ட் சிஜே ராஜ்குமார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய அவார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து மலேசியன் ஒரு அன்சீன் லொக்கேஷன்ஸ் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. சீன் பார்த்தா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய காமெடிஸ் இருக்குது. அதில் ரொம்ப மெமரபிள் வந்து நம்ம இவரை மகேஷை கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு கலாட்டா நடக்கும், எனக்கு ஃபோன் காலில் வர்றது. அதில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து வெரி என்ஜாயபிள். இன்ட்ரோல் பிளாக் ஆஸ் அ சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி இப்போ அந்த கல்யாண பொண்ணை கடத்துறதுக்கு பவர் ஸ்டாரும் தம்பி ரமையா சாரும் பண்ணுறது அமேசிங். ஸோ இந்த மூணு சீன் வந்து படத்தில்